ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம். இது பாசி தமிழா. இன்னைக்கு நம்ம வீடியோல எவர்கிரீன் மூவி சீரியஸோட ரெண்டாவது வீடியோ பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்கலனா கவலைப்படாதீங்க, மேலையும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு, போய் பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவது பார்க்க போற படம் புது வசந்த். இது 1990 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது நம்ம விக்ரமன். இந்த படத்துல யாரா நடிச்சிருக்காங்கன்னா, முரளி, சித்ரா, ஆனந்த் பாப் இவங்களும் நடிச்சிருக்காங்க. நாலு பேரு பெரிய மியூசிக் தியேட்டர் ஆகணும் அப்படின்னு கட உட படத்தை தெரிவித்து சென்னை கிளம்பிட்டாங்க. என்னடா மியூசிக் தியேட்டர் ஆக முடியுது, வயிற்று பழக்கம் என்னடான்றது பசிக்குது அப்படின்னு ரோட்ல பாடு பாடிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஹீரோயினி வீட்டுல இருந்து ஓடி வந்துட்டாங்க. சரி, சொந்தக்கார வீடு இருக்கு அப்படின்னு அவங்க போறாங்க. பார்த்தா அங்க அவங்க லண்டன் கிளம்பி போயிட்டாங்க. இவங்க என்னடா பண்றது தெரியாம யோசிக்கும் போது அங்க நம்ம முரளியும் ஃப்ரெண்ட்ஸும் ஹெல்ப் பண்றாங்க. இவங்கள நம்ம வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம், உண்மையை நடிச்சவங்க கூட தங்கிடுவோம். அதுக்கப்புறம் முரளியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சினிமால வாய்ப்பு கேட்டு ஸ்டுடியோ அலைவாங்க. ஒரு கட்டத்துல முரளிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹீரோயின் பெரிய பணக்காரங்கன்னு தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் அந்த பொண்ணும் நாலு பசங்களும் பழைய நட்புடன் இருந்தாங்களா, அந்த நாலு பசங்களும் மியூசிக் டைரக்டர் ஆனாங்களா, அதாங்க இந்த படத்துல கிளைமேக்ஸ். இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கும், கண்டிப்பா பாருங்க. பாட்டு ஒன்னு நான் பாடட்டுமா, பாலிலவ கேட்டு வார்த்தையிலே வளக்கட்டுமா, வானவில சேர்த்து. நம்ம லிஸ்ட்ல நாலாவது பார்க்க போற படம் கும்மிப்பாட்டு. இது 1999 ரிலீஸ் ஆன படம். டைரக்டர் கஸ்தூரி ராஜா. இதுல பிரபு, தேவயானி, வைகை புயல் வடிவேலு, சிவகுமார், ஆதிகா, ஆனந்தராஜ் இதுல பெரும் நடிகர் பட்டாலுமே நடிச்சிருக்கு. படத்துல நம்ம பிரபு பெரும் பிளேபாய் குடிகாரன், எப்ப பார்த்தாலும் பாட்டுல கைமா தான் தெரிவாரு, பெண்கள் இல்லாம தூங்க மாட்டாரு. பிரபுவோட அப்பா சிவகுமார் ரெண்டு பேருக்கும் ஆகவே ஆகாது. அது ஏன்னா தன்னோட அம்மாவை கொண்டுட்டு சிவகுமார் ராதிகாவை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதனால பிரபு தப்பா நினைச்சிட்டு வெறுத்து போய் வீட்டை விட்டு வெளில போயிட்டாரு. அப்புறம் நம்ம பிரபு தேவயானிய ஒன்ஸ்ல லவ் பண்றாரு. ஆனா சிவகுமார் ராதியாவும் தேவயானிக்கு பிரபுவோட தம்பிய கல்யாணம் பண்ணலாம்னு இருப்பாங்க. இது தெரிஞ்ச பிரபு தேவயானிய ரேப் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பிரபு தேவயானி ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்தாங்களா, குடும்பம் ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்ததா, அதான் அந்த படத்தோட கதை. நம்ம லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போற படம் சேரன் பாண்டியன். 1991 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்துல யாரா நடிச்சிருக்காங்க, சரத்குமார், விஜயகுமார், செந்தில், கவுண்டமணி, ஸ்ரீஜா, ஆனந்த் பாப் இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை கே எஸ் ரவிக்குமார் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல விஜயகுமார், சரத்குமார், அண்ணன் தம்பி எப்பவுமே எதிர்ப்பு எதிர்மா தான் இருப்பாங்க. ஏன்னா விஜயகுமார் அப்பாவோட இரண்டாவதாரத்துக்கு பிறந்த பிள்ளைதான் சரத்குமார். அவங்க வேற ஜாதி. விஜயகுமார் சரத்குமார் கண்டால ஆகாது, சாதி வெறி பிடிச்சவர். சரத்குமாரோட மச்சந்தான் ஆனந்த் பாபு. அவர் ஊர்ல பிரச்சனை எல்லாம் சரத்குமார் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அவருக்கு விஜயகுமார் பொண்ணுக்கு லவ் வந்துடும், விஜயகுமாருக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, லவ் சக்சஸ் ஆனா ரகுமான், விஜயகுமார், வைகை புயல் வடிவேலு, மணிவண்ணன், ராதாரவி, ஸ்ரீ வித்யா, விந்தியா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல மணிவண்ணன் மிகப்பெரிய கிராமிய கலைஞர், அவருடைய மகன் ஹீரோ. அதே மாதிரி விஜயகுமார் பெரிய பரதநாட்டிய வித்துவான், அவருடைய பொண்ணு ஹீரோயினி. இரண்டு பேர் அவங்க கலைய பிள்ளைகளை கத்து கொடுத்திருப்பாங்க. ரெண்டு பேரையும் ஒரு நாள் ஒரு ஊர்ல திருவிழாக்கு நடன ஆட கூப்பிட்டு இருப்பாங்க. அங்க இரண்டு பேருக்கும் மோதல் ஆரம்பிச்சு காதல் வந்துடும். இவங்க லவ்னாலதான் இந்த படத்துல பிரச்சனையே வரும். உங்களை பெருசா, எங்களை பெருசான்னு சவால் விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதான் அந்த படத்தோட கதை. பரதநாட்டியம் ஜெயிச்சிச்சா, கிராமிய கலை ஜெயிச்சிச்சா, இதுதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். தில்லானா மோகலாம்பால் படத்தோட சாயல்ல இருந்தாலும் இந்த படத்தை டைரக்டர் செமையா எடுத்திருப்பாரு. இந்த படத்தை பார்க்காதவங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, பார்த்தவங்க இப்பவே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துல பார்க்க போற படம் கிழக்குச்சி மேலே. இது 1993 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தை பாரதிராஜ் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. மியூசிக் டைரக்டர் ஏ ஆர் ரகுமான். இந்த படத்துல விஜயகுமார், ராதிகா, வடிவேலு, நெப்போலியன், பாண்டியன் பெரிய நடிகர் பட்டாலுமே நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல அண்ணன் தங்கச்சி பாசத்தை வேற லெவல்ல சொல்லி இருப்பாங்க. தாவணி பொண்ணே சுகந்தானா, தங்கமே தழும்பும் சுகந்தானா, பாறையில் சின்ன பாதம் சுகந்தானா. ஆத்தங்கர மரமே, அரச மர இலையே,
கடைசி வர அண்ணன் தங்கச்சி மேல வச்சிருக்க பாசத்தையும் தங்கச்சி அண்ணன் மேல வச்சிருக்க பாசத்தையும் இந்த படத்துல செமையா சொல்லியிருப்பாங்க. இந்த படம் செமையா இருக்கும். இந்த படத்தோட கதையை சொல்லி நான் ஃபைல் பண்ண வரும்போல இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்க மகிழ்ப்பு கணக்கு பள்ளிக்கூடம் போக இல்ல பள்ள பட்டி ஒடையில கோகுமாக்கு ஆகி போச்சு எனக்கு இத குத்தம் ஒண்ணு சொன்னா வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.